ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே துறையில் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பயிற்சி பணிகளுக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இதற்கு தகுதியானவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ். இதில் மொத்தம் 2090 பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பயிற்சி வழங்கப்படும் தொழிற்பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பெயிண்டர், மேஷன், ஃபிட்டர், பைப் ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், ஒயர்மேன், மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், வெல்டர், பிளம்பர், பிளாக் ஸ்மித் ஃபில்டர், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் டெக்னீஷியன், டெக்னீஷியன், டீசல் எலக்ட்ரிக் மெக்கானிக் போன்ற பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் 29/12/2018 தேதியின்படி 15 முதல் 24 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடமும், எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடமும் அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பிலிருந்து தளர்வு வழங்கப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் 50% மதிப்பெண்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக இதற்கான உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் ரயில்வே விதிமுறைகளின்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கிய குறிப்பாக இதற்கு முன்னாடி அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் அல்லது கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்கள் அல்லது பணி அனுபவம் பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். அதன்படி தகுதியானவர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் மூலமாகவும் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கான விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ₹100 நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இதனை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் செலுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்கள், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். அதன்படி தகுதியானவங்க www.rrcjaipur.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/12/2018 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் மற்றும் அனைத்து விவரங்களும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.